பாகிஸ்தானில் சாதாரண சம்பளத்தில் வேலை செய்யும் காவலர் வங்கிக் கணக்கில் திடீரென 100 மில்லியன் பணம் விழுந்த நிலையில் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடினார். ஆனால் அவரின் மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கின்ற பெரிய ட்விஸ்ட். கராச்சி நகரில் உள்ள காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரியாக பணியாற்றி வருகின்றவர் ஆமிர் கோபங். இவரது வங்கிக் கணக்கில் சம்பளத்துடன் அடையாளம் தெரியாத வழியிலிருந்து 100 மில்லியன் பணம் விழுந்துள்ளது. ஆனால் இதனை பற்றி அவர் அறியவில்லை. திடீரென வங்கியிடம் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசியவரிடம் உங்களது வங்கிக் கணக்கில் 100 மில்லியன் பணம் விழுந்துள்ளது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியர் திக்குமுக்காடி போனார். இது பற்றி கோபம் கூறும் போது, இவ்வளவு பணம் எனக்கு கிடைத்திருக்கிறது என பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் என்னுடைய கணக்கில் இதுவரை சில ஆயிரங்களை தவிர வேறு எதனையும் நான் பார்த்ததே இல்லை என்று தெரிவித்துள்ளார். எனினும் அவருடைய மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை. உடனடியாக தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்ட பின்பு கோபம் ஏதேனும் செயல்படுவதற்கு முன்னர் வங்கி அதிரடியாக அவருடைய கணக்கை முடக்கியது. அது மட்டுமல்ல, அவருடைய ஏடிஎம் அட்டையையும் பணம் எடுக்க முடியாத படிக்கு முடக்கிவிட்டது. அவரின் வங்கி கணக்கில் எப்படி எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என விசாரணை ஆரம்பமாகியுள்ளது.